வணக்கம் தம்மக்களே, நான் உங்கள் மணிவசன். இது உங்களின் புலிகளின் வாதம் மாதிரி. இன்று எதை பற்றி பேச போகிறேன் என்றால், எங்கள் அண்ணன் நியூடியூப் புரோட்டாஸை பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விடயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். முதல் வரைய சந்தோஷமான விடயம் சொல்கிறேன். என்னுடைய தம்பி திரு பரவேஸ் அவர்கள் டிஜிஆர் தமிழ் அப்படிங்கிற ஒரு வலையொலி ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்கன்னு முன்கூட்டியே சொல்லிடுறேன். கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், அப்புறம் கபடி, இது போன்ற கேம்ஸ் அவங்க விளாட்றத அப்படியே எடுத்து இங்கே போட போகிறாங்க. ஒன்று, ரெண்டாவது அந்த மனசோர்வு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க கலக்க போகுது யார் பாருங்க, அதே இது எது பாருங்க, வடிவல் அண்ணன் காமெடியை பாருங்கள், எல்லாத்தோட காமெடியும் பாருங்கள். அதே சமயத்தில் என் தம்பியோட அந்த கேமில் போய் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காமெடியாக பேசி காமெடியாக கலாச்சின்னு சிரிப்பை உண்டாக்குறாங்க, நகைச்சுவை செய்கிறாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்ன போராளி நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் ஒருவர், எங்கள் அண்ணன் சாகுல் ஹமித் அவர்கள், எங்களுடைய வயது மூத்தவர். அவர் வந்து கொரோனா தொற்றுனால் பாதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு உதவ நினைப்போர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குது, பயன்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் பயனுள்ள தான் இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட சேனல் இது வரைக்கும் 197 பேர்த்தை தாண்டி போயிட்டு இருக்கு, 200 தொற்றும் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு அப்புறம். நன்றி. யூடியூப் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக இந்த ஒரு காணொலி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காலதாமதம், ஏனென்றால் எனக்கு கல்லூரி படிப்பும் இருக்குது, அதனால் கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு. தவற நினைக்க வேண்டாம். சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பண்ணதை நான் இப்போ பேசியிருக்கேன். அவர் என்னென்ன குறைகள் செஞ்சுருக்காருங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது மட்டுமின்றி எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு மனச்சோர்வின் காரணமாக அதை பேசியிருக்காரு. அண்ணே, உங்களுக்கு மனச்சோர்வாக இருக்கா? டிஜிஆர் தம்பிக்குள்ளே போங்கன்னே உங்களுக்கான மனச்சோர்வு வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிரும். அண்ணே, உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அப்படினா தான் உங்களுக்கும் புரியும். உங்களை மாதிரியும் அப்படி மாரிதாஸ் மாதிரி ஆட்களுக்குமா எழுதி வச்சு சொன்னதை புரியும். நான் எழுதி வச்சுருக்கேன், இருங்க. ஆமாம், சாட்டியை துரமுருகன் அண்ணன் ஏதோ எங்கேருந்தோ காப்பி அடித்தான்னு சொல்லி ஏதோ பாட்டு போடுறேன்னு சொன்னால் பாட்டே ஒரு ஏதோ பிக்சர் மட்டும் வருது அதில் போயிட்டுன்னா எக்ஸாக்ட்லிங்க அப்படிங்க அப்பா ஆக சிறந்த பேச்சு. அடுத்து நாங்களாம் தனி உலகத்தில் வாழல, தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஓகேயா, தனி உலகத்தில் வாழ்கிறது வேற, தமிழ்நாட்டில் வாழ்கிறது வேற. அடுத்து ஆமாண்ணே, உண்மையுமே சொல்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேடு அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக வச்சுனேன். எல்லாரும் இங்க வந்து வாழு, என்னை ஆண்டு தொலைக்காதன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது உனக்கு பிடிக்கல, நான் உனக்கு கேக்குறேன், என்னைக்காச்சும் சொல்றேன். கலைஞர் கருணாநிதி ஐயாட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி திராவிடர்னா யார் ஐயா அப்படி நீ கேட்டிருக்கியா? இல்ல இல்ல. ஓகே, இந்துன்னா யாரியா அப்படின்னு கேட்டிருக்கியா? இல்லை. ஆனால் இங்கே வந்து தமிழில் தான் பேசணும், தமிழில் தான் ஆளுநர் சொல்லணும். யார் தமிழ், யார் தமிழ், யார் தமிழ், என்ன டான்ஸ் ஆடுறீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இங்கே பாரு, இங்கே எல்லாரும் வாழு, ஆனால் ஆடுற உரிமை எங்கிட்ட விடு அப்படின்னு தான் சொல்கிறோம். உன்னோட உரிமையே அது, சீமான்தான் ஆளணும் அப்படின்னு நாங்கள் சொல்லல. தமிழனாக்க எவன் வேணால் ஆளலாம், ஆனால் திராவிடங்கிற பேர் வச்சாலாத, தமிழன் பேர் வச்சாள் உன்னை எவன் கேட்க போகிறான், நீயே சொல்லு. அப்புறம் சீமானூட்டில் மலையாளம் பேசுகிறாங்க, சீமானூட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க, நீயே தான் சொல்கிற என் வீட்டு பர்சனல்னு நான் போக மாட்டேன்னு சொல்கிற. அப்புறம் இதுக்கு அங்கே போகிற சீமானு வீட்டில் சீமானு தான் சொல்கிறாரு, நீ எந்த மொழி வேணால் கற்றுக்குப்பா, உனக்கு எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கோ கற்றுக்கோ, அதில் உனக்குள்ள துறையில் ஒரு வேலையை போட்டு தரேன். இது மாதிரி சுற்றுலா இது பண்ணு, தெலுங்குக்கார வரானா தெலுங்கில் பேசி இது பண்ணு, மலையாளக்கார வரானா மலையாளத்தை பேசி இது பண்ணு, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கற்று தந்தவன் என்னோட கல்வி முறையில். இந்த புதிய கல்விக் கொள்கைகளை, புதிய கல்விக் கொள்கை நம்மளோட தாய்மொழியான தமிழை 5வது தூரம் முடக்கிறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் ஆங்கில வழி கல்வியை கொடுங்க, ஆங்கில வழி கல்வி கொடுங்கன்னா போவான், தமிழ் வழிக்கு வரமாட்டான். அதான் அரசு பள்ளியிலே நீங்கள் ஆங்கில வழி கல்வி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறீங்க. அப்போ ஆங்கில வழி கல்வி தான் போவான், தமிழ் வழி கல்வி ஏன் வருவான்?
வரமாட்டான். அந்த ஸ்டூடெண்ட்ஸே நான் போகலன்னு சொன்னாலும் அந்த பெற்றோர்கள் பெருமைக்கு ஆசைப்பட்டுட்டு அங்கே போக மாட்டாங்க. இந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்க. காவிரி வருது, கர்நாடகாலேருந்து வருது, கிருஷ்ணா வருது, தென்பெண்ணை, பாலாறு எல்லாம் வருது, வச்சுக்கோ வரட்டும். உனக்கு எவ்வளோ தண்ணி தராங்க? எத்தனை வருஷமா அதுக்கு போராடிட்டு இருக்க? ஆனால் இவன் இப்போ டிஃப்ரெண்டாக சொல்கிறான்ல எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் இப்போ டிஃப்ரெண்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இங்கே இவ்வளோ மில்லி மீட்டர், இவ்வளோ இது இவ்வளோ அளவு தண்ணி மழை பெய்யுது. இந்த மலையை குளம், குட்டை, ஏரி எல்லாத்தையும் நிரப்பி அதை சேமித்து வச்சா போதும். இந்த வருஷத்துக்கான நீர்ப்பாசன முறைக்கு இதாக இருக்கும். அங்கே பெய்யற தூரம் இங்கே கம்மி அதிகமாக பெய்யுது, அங்கே கம்மியாக பெய்யுது. அப்போது நம்ம எதை பயன்படுத்திக்கணும், எதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. தண்ணியை வீணாக கடலை கலக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேற? வடுக வந்து எரிய வெளியே போ அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லவே இல்லையப்பா. ஒன்று கேட்குறேன் பதில் சொல்லு. காவிரி இவ்வளோ அந்த அளவுக்கு இங்கே வருது, அதை மீட்டே இருக்க கொடுக்கல. உன்னோட சர்ப்ரைஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இவங்களாம் ஒன்றா திரட்டு, திரட்டலாம் திரட்டு. உன்னோட டெலகிராம் குரூப்பில் எத்தனை பேர் இருக்கான்? உன்னோட ட்விட்டர் பக்கத்தில் எத்தனை உன்னை ஃபாலோ பண்ணுறான்? உன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எத்தனை உன்னை ஃபாலோ பண்ணுறான்? எனக்கு ஒன்றா திரட்டு. திரட்டி அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பாக உருவாக்கி நீ குரல் கொடு, எல்லாருமே குரல் கொடுப்போம். டெல்டா பகுதிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காருங்க அண்ணன். நீ வேணா ஒன்று வேணாம், நீ போயிட்டு உன் ஊரில் நில்லு. நீ அம்பு கருவா வேர்க்கரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. என் அண்ணன் ஒத்தால வந்து நிற்பார். யார் பக்கம் மக்க நிற்கிறாங்க பார்த்துக்கோ. ஒன்ட்ட மட்டும்தான் சொல்கிறேன், இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்ல, தப்பாக எடுத்துக்காத. டெல்டா விவசாயிக்காக குரல் கொடுத்தவங்க லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துப்பார். இது வரைக்கும் எவ்வளோ குரல் கொடுத்துருக்கானுங்க, அதுக்கு ஆட்சிக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு பார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வராத நாம் தமிழர் கட்சி எவ்வளோ செஞ்சுக்குன்னு பார், உனக்கே புரிஞ்சிடும். நீ ஆக சிறந்த அறிவாளின்னு சொன்னியே கல்யாண சுந்தர் அண்ணே, அவரே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. வரலாறு படினே, வரலாறு படிச்சுட்டு பேசினேன், நீ மாட்டுக்கு பேசாதே. என்ன போனேன் நானும் அடிப்படை அரசியல் பேசுகிறேன். அடிப்பு இப்போதான் பேசுறது மேலே ஏறுறேன். நீ 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன், நான் வெறும் 197 தான் வச்சுருக்கேன். நான் உன்னை கலாய்க்கிறமா வச்சுக்காதே. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே அண்ணா, நீ சொல்லியிருந்த இது மாதிரி சோழர்கள் தெலுங்கு பேசும் மக்களோட போக்குவரத்தா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இதே தான் எங்கள் அண்ணன் பிரபாகரன் ஐயாவோட வாக்கை வரலாறு சொல்றப்ப சொன்னார். அப்போ சோழர்களை சொல்லிட்டாரு, தமிழ் மன்னர்களை சொல்லிட்டாரு, ஐயோ போச்சு அம்மம்மா போச்சுன்னு கத்துனீங்க. இப்போ என்னாச்சு? அங்கேயும் தன்னோட முன்னோர்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க, அதை சுட்டி காட்டணும் அப்படின்னு சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்த அவரோட அண்ணனாக அவர் மதிக்கிற பிரபாகரன் ஐயா இது மாதிரிலாம் இல்லாமல் பெண்களுக்கு தனிப்படையை அமைச்சாரு, பெண்களை தனியாக ஒரு வீர செழிப்போடு வளர்த்தாரு, அவங்களுக்கு தனி ஒரு வீரத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னு பிரபாகரன் ஐயாவை பெருமை பற்றி சொன்னார். எவன் சொன்னாங்க? பிரபாகரன் ஐயாவை தேச விரோதி, தேச துரோகி, தீவிரவாதி, ஒன்னா நம்பர் அயோக்கியன் அப்படின்னு சுட்டி காட்டி இங்கே அவரை அசிங்கப்படுத்தின கட்சிகளில் தான் நீ இருக்க. பிரபாகரன் ஐயாவை தன்னோட அண்ணன் ஸ்தானத்தில் வச்சு தன்னோட குடும்பத்தில் உத்தரவை வச்சு பார்த்தவர் சீமான் அவர்கள். அதுக்கு அவர் கேஸ் கொடுத்து அவர் உள்ளத்தையும் போட பார்த்தாங்க. ஆனால் நீதிபதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த ஒருத்தரை இவர் அவர் ஒரு உறவாக எடுத்துக்காரு, இது தவறில்லை, இதை வந்து நீங்கள் எதுவும் பெசுபத்தி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே சொன்னாங்கண்ணே. அதையும் எங்களுக்கு சொன்னது யாதுமா?
உன்னோட அழக சிறந்த அறிவாளி கல்யாண சுந்தரனே. இப்போ கேட்கலையா என்ன போன? இப்பல இருக்காதே வரலாற படி. வரலாற படிங்க அண்ணன் யூடியூப் ப்ரொடஸ். டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? அது எப்படின்னு அதாவது என்ன கல்யாண சுந்தரன்னு ராஜீவ்காந்தன்னு விலகி போனாங்க விலகி போனாங்க விலகி போனாங்க விலகி போனாங்கன்னு இன்னும் சீக்கிரம் அந்த மாதிரி விலகி போனாங்க விலகி போனாங்க விலகி போனாங்கிற ஒய் பிளாக் ஷேம் பிளாக். அதாவது சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீயே ஒருத்தனை மதிக்கிற அப்படின்னா நானும் அவனை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒருத்தரை மதிக்கிற அப்படின்னா நீ ஒருத்தரை ஒரு தெய்வமாக பார்க்குற அப்படின்னா நானும் அவங்கள வந்து தெய்வமும் பார்க்கணும் அவசியம் இல்லை. புரியுதா? நாத்தமர் கட்சியில் ராஜீவ்காந்தி அவர்கள் கல்யாண் சுந்தர் அவர்கள் அவங்க மூலம் தான் அறிவு சிறந்தவர்கள் அறிவு மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீ சொன்னல. அதே கேள்வி நான் கேட்குறேன், அந்த ராஜீவ்காந்தி அவர்களும் கல்யாண் சுந்தர் அவர்களும் ஒவ்வொரு மேடையிலையும் என்னோட அண்ணன் என்னோட அண்ணன் என்னோட அண்ணன் என்னோட அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். புரியுதா? அவங்க செய்த தவறை சுட்டி காட்டினதுனால இப்போ அவங்க வேற்றானனா மாறிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேயா? நீ சொன்னல கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர்களை பற்றி அவர் தொகுதியிலே இருந்த அவரது நண்பர்களே சொல்லியிருக்காங்க. வேணுமா? சாட்டை சேனலில் போய் பாரு. நீ தான் வரலாறு படி படிங்கிறே, நான் தான் சொல்கிறேனே அண்ணன். அங்கே போவாத, சோழர் வரலாறு மூவேந்தர் வரலாறுலாம் போவாத, வேலுநாச்சியார் வரலாறுலாம் போவாத, நீ படிக்க மாட்டாத. அடுத்து விடையும் இங்கே வா, இங்கே இப்போ ரீசெண்டாக நடந்த கூத்த கேளு. சாட்டை சேனலில் போட்டிருக்காங்க, லகரம் சேனலில் போட்டிருக்காங்க, உடனே வெளி தமிழில் போட்டிருக்காங்க, இன விடுதலைங்கிறதுல போட்டிருக்காங்க, விக்கி அந்த டென்ட்டு கட்ட விக்கி அவர்கள் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு.